வணக்கம் நண்பர், உங்களை அப்படி இப்போ இந்த ஏர் கூலர் மோட்டருக்கு நிறைய பேருக்கு லைன் கொடுக்குறது எப்படின்னு தெரியல. அதுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ப்ளூ கலர் ஒயர் மெயின், மற்ற மூணுமே ஸ்பீடு, பிளாக்கு ரெட்டு ஒயிட்டு மூணுமே ஸ்பீடு பாருங்கள், மூணுமே ரன் ஆகுது. மோட்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூணுமே ரன் ஆகுது. இப்படி தான் லைன் கொடுக்கணும், ப்ளூ கலர் ஒயர் மெயின் தான். இது பிரகாரம் லைன் கொடுத்தீங்கனாலே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக மோட்டர் ஓடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஏர் கூலர் மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் காப்பர் தான் இருக்குது. அந்த ஏர் கூலர் மோட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஏர் கூலர் மோட்டர் வந்து நாங்கள் ஒயர் செக் பண்ணுறக்கான இது மாதிரி வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மோட்டர் பாருங்கள், ஏர் கூலர் மோட்டர் தான் பார்த்துக்குங்க. இதிலே வந்து பிளாக் கலர் ஸ்டாண்டு வரும், ஒயிட் கலர் ஸ்டாண்டு வரும், ரெண்டுமே ஒரே ஈக்குவல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கூலர் மோட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எடுத்து ஆர்டர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஒயர் மெயின் ஒயர். இந்த பழைய ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா என்ன கலர் ஒயர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே ஒயர் இருந்தாலும் அப்படியே நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். அப்படியே டவுட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா மெயின் சுவிட்ச் கனெக்ஷனை கழட்டி எடுத்துக்கோங்க. மெயின் ஒயரு ப்ளூ கலரு, மற்ற மூணுமே ஸ்பீடு தான். இது பிரகாரம் லைன் கொடுத்தீங்கன்னா மோட்டர் 100% நல்லபடியாக ஓடும். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.